ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஹிர் சேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி தான், ரொம்ப சிம்பிளான காய்கறி பொரியல். அது கூடவே நாம் வெண்டைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், அப்புறம் முட்டைகோஸ், கேரட், அப்புறம் பீன்ஸ். வெங்காயம் இதில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம், கூடவே ஒரு நீட்டமான பச்சை மிளகாய், இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நாம் மிளகாய் தூளை சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறியை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே காய்கறியில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது கவர் பண்ணி குக் பண்ணலாம். பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் அதை வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள், ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, சிரமப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்ததான் வெண்டைக்காய் புளி குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், வெண்டைக்காய், அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை, சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி, அப்புறமா பச்சை மிளகாய், இது கூடவே நாம் குழம்பு மசாலா, இது வந்து மல்லி மிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்ச குழம்பு மசாலா, அப்புறமா வெந்தயம், கடுகு. வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மீதியை அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் தக்காளி 3 அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 தேக்கரண் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் வெங்காயம், இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் லேசாக கீறி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்த உடனே வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும். இதை கொஞ்ச நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இது ரெண்டுத்தையுமே சேர்க்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்ததா நாம இதில் குழம்பு மசாலா சேர்க்குறோம். இந்த மசாலா நாங்கள் வீட்லேயே அரைச்சது. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது புளி. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் டேக் கேர், பை பை.